தண்ணிலாம் அடிக்கா ஹரிஷ் இங்க வா எப்படி இருக்கு ஃபால்ஸ் எப்படி இருக்கு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் டூர் தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து லைட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் வந்து என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ப்ளீஸ் இக்னோர் இட் ஸோ இன்றைக்கி வந்து ஒகேனக்கல் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பரிசல் போட்டிங் ஒரு மெயினான ஒரு விஷயம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து ஒகேனக்கல் போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒகேனக்கல் அப்படின்னாலே பரிசல் போட்டி தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரிப் வந்து அதுக்காகவே ஸ்பெஷலி நாங்கள் வந்தது ஸோ இங்கே வந்து நான் பரிசல் போட்டிங் போகிறேன் ஸோ என்னென்ன பிளேஸ் போயிருக்கேன் எப்படி இருக்குது அந்த பிளேஸ் அப்படின்றத நாங்கள் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் ஏதாவது இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு டூர் போனீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் மலைலாம் ஏறி வந்துச்சு ஸோ ஒகேனக்கல் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அந்த ஃபிஷ் ஃப்ரை நண்டு பொரியல் இந்த பொரிச்சு வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஐட்டம்லாம் வந்தது அதாவது நம்ம மெரினா பீச்சில் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுட் வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து சமைச்சு கொடுக்குறாங்க ஸோ வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஃபுட் சமைச்சு கொடுப்பாங்க நம்ம அதுக்குள்ளே வந்து பரிசெல்லாம் போயிட்டு இருந்தால் ஃபால்ஸ்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு சுடு சுட சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் பரிசல் போட்டிங்க்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரிசில் நாலு பேர் தான் அலோடு ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இதில் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நம்ம பழைய மூவிலாம் பார்த்துருப்போம் லைக் வந்து இந்த வைதகி காத்திருந்தால் மூவி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மூவி ரஜினிகாந்த் மூவிலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த பரிசல் போட்டிங்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும் எனக்கு டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம போனோம் போகணுன்னு ஃபைனலி நான் அந்த பரிசல் போயிட்டு வந்துட்டு செம்ம வேறு லெவல் ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி பரிசல் ட்ரை பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒகேனக்கல் ட்ரிப் ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு ஏரி தான் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்டே அந்த ட்ராவல் போயிட்டு இருந்தது ஏரி சுற்றி மலையாக இருந்தது செம்ம 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 வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பரிசில் வந்து ஸ்நாக்ஸும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க லேஸு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அதே பரிசில் வந்து திருப்பியும் அகெயின் நெத்திலி கரு நெத்திலி ஃப்ரை அப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ்ஷெலாம் பொறிச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ மாங்காய் நெல்லிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி போட்டில் போகும்போதே சாப்பிட்டுட்டே போகலாம் அந்த மாதிரி ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது இல்லையா இந்த பிரிட்ஜு மேலே போனால் தான் வந்து அந்த மெயின் ஃபால்ஸ் இருக்குது ஸோ வந்து நாங்கள் போகிற டைம் வந்து மெயின் ஃபால்ஸ் கிடையாது அப்போ வந்து அலோட் கிடையாது ஸோ நாங்கள் வந்து வின்டர் சீசனில் போயிருந்தோம் இல்லையா நாங்கள் போகும்போதே நான் யோசித்தோம் வின்டர் சீசனில் போகிறமே பயங்கரமாக வந்து குளிராக இருக்கும் சில்லாக இருக்கும் நம்ம எப்படி இந்த ஃபால்ஸு இந்த மாதிரி இந்த பரிசெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க நினச்சிட்டு தான் போகணும் ஆக்சுவலி கைஸ் அந்த மாதிரி கிடையாது நிஜமாவே வந்து ஒரு 7 to 8 o'clock வரைக்கும் தான் வந்து அந்த சில்னஸ் அந்த குளிர் எல்லாமே இருந்தது உண்மையிலுமே ஒரு 8-9 o'clock மேலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டு குளிர்லாம் தெரியல இந்த சேஃப்டி கோட்லாம் போட்டுட்டு ஸோ நம்ம நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் மாஸ்க் வேர் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து வீடியோக்காக கொஞ்சம் மாஸ்க் வேர் பண்ணலாம் ப்ளீஸ் கைஸ் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுவும் இல்லாமல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாமே இருந்தது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரிசலோடு போயிட்டு அப்படியே நம்ம நனைய வைக்கிறாங்க நம்ம நிறங்கிலாம் குளிக்க முடியாது ஸோ பரிசல்லே போயிட்டு நனையலாம் அதில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பரிசலை வச்சு செம்மையாக என்ஜாய் இருக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது நான் ஏன் இவ்வளோ பொங்கலன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸாக நான் இது ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால நான் கொஞ்சம் வந்து உணர்ச்சி வயசப்பட்டுட்டேன் நிஜமாக செம்ம வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது நீங்கள் இந்த ஒகேனக்கல் போனதில்லை அதுவும் இந்த பரிசல் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போனவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஸோ நான் போகாதவங்களுக்கு இந்த சொல்கிறேன் நான் அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஆழம் இதோட ஆழம் நாங்கள் எவ்வளோன்னு கேட்டதுக்கு ஒரு 100 feet ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து ஒரு 3 feet இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பயங்கரமான ஒரு ஆழமான பிளேஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை ஜாக்கிரதையாக கூப்பிட்டு போயிட்டு கேர்ஃபுல்லாக கொடுத்து விட்டுறாங்க ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம் ஸோ வந்து அந்த துடுப்பு போடும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அந்த ஹேண்ட்ஸ்லாம் பயங்கர பெயினாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் வேலை நம்ம அதிக நேரம் பாத்திரம் தைக்கணும்னாலே துணி துவைக்கணும்னா கையெலாம் பயங்கரமாக வலிக்கும் ஸோ வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அவங்களோட பெயின்ஸ் எல்லாமே ஸோ அந்தளவுக்கு பெயினாக இருந்தும் நம்மளை பத்திரமாக கூப்பிட்டு போயிட்டு பத்திரமாக கூட்டு விட்டுட்டாங்க அதுதான் மெயின் விஷயம் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் வந்து இந்த பார்கின்லாம் பண்ணோம் இந்த ப்ரைஸ் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட பயங்கரமாக வச்சு நான் கலாச்சிட்டே வந்தோம் அண்ணா பார்கின் பண்ணதை வச்சுட்டு வேற பேச நினச்சிட்டு எங்களை கவுத்துக்கிட்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம் குட்டிஸ் எல்லாம் வேறு லெவல் என்ஜாய்
செம்மையாக சொல்கிறேன். நானுமே கூட பயங்கரமாக பயந்தேன் ஒரு பிளேஸில், ஒரு ஒரு இடத்துல போனோடனே பயங்கரமான பயம் வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நார்மலாக தண்ணி இருக்கமாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் குட்டி குட்டி ஃபால்ஸ் தெரியும். ஸோ இந்த பிளேஸ் தான் சொன்னேன், பயங்கரமான ஒரு பிளேஸு, தண்ணி நல்லா வேகமாக அடிச்சுட்டு போகும் இந்த இடத்துல. இந்த இடத்துல நம்ம பரிசல் போட்டு போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ நல்ல வேலை அவங்க நல்லபடியாக நம்மளை கூப்பிட்டு போய் நல்லபடியாக கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க, அதுதான் பெரிய விஷயம். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த பிளேஸ் தான். நீங்கள் யாராவது வந்து ஒரு தில்லானால் ஒரு த்ரில்லிங்கான பிளேஸ் பண்ணணும், பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் வந்து இதோடு நாங்கள் இந்த பிளேஸ் வந்து நல்லா ஒரு 10 minutes கூட நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு காப்பி வந்து 50 rupees அப்படின்னு. ஸோ வந்து ஃபோட்டோஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து சின்ன ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க, நம்ம அங்கே போயிட்டு குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க திருப்பி நம்ம அதே போட்டில், அதாவது பரிசலில் கொண்டு வந்து வேறு வழியாக கொண்டு போய் விட்டுருவாங்க. அது வந்து சிம்பிளாக ஒரு 5 to 10 minutes முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு 1 hour கிட்ட பயணம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இறங்கி வந்தாச்சு. இறங்கிட்டு அந்த குட்டி ஃபால்ஸுக்கு எடுத்து நாங்கள் போனோம். அங்கே வந்து போயிட்டே இருக்க இடத்துல வந்து ஆயில்லாம் நிறைய சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்ன ஆயில் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த ஆயிலை வச்சு வந்து நம்மளுக்கு ஹெட் மசாஜ் அண்ட் வந்து பாடி மசாஜ் இதெல்லாமே பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து பாடி மசாஜாக பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துல ஜென்ஸ் வந்து ஜென்ஸ்க்கு பாடி மசாஜ் பண்ணுறாங்க, லேடிஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து ஹெட் மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நல்லா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் டென்ஷன் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பாடி பெயினாக இருக்குது, நல்ல ஒரு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு பாடி மசாஜ் போட்டு ஒரு குளியில் போனால் சாமி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் ட்ரை பண்ணலாம். சூப்பராக ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சிக்கிறேன். ஸோ வந்து இப்போ ஒகேனக்கல் உங்களுக்கு இந்த பரிசல் போட்டி மட்டும் தான் காமிச்சிருப்பேன். நாங்கள் இங்கே மட்டும் தான் போகணும், வேறு எதுவும் எங்களுக்கு பெருசாக அந்த இடத்துல பிளேஸ் இருந்த மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஒரு பிளேஸ்க்கு நான் கண்டிப்பாக உங்களை ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. பாய்.